வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி சுமார் நூற்றி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமம் பொன் விளையிற பூமிங்க அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார் அந்த ஜமீன்தாரோட வீட்டில் எல்லாரும் பரபரப்பாக அங்கே இங்கே ஓடி காரணம் அந்த ஜமீன்தாருடைய மனைவிக்கு மருத்துவச்சி வந்து பிரசவம் பார்த்துருந்தாங்க வீட்டில் குழந்தை இப்போவோ நாளைக்கோ பிறந்துடலாங்கிற சூழ்நிலை அந்த மாதிரி நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு பெரிய மகான் ஒருவர் வந்தார் வந்து அந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு வெளியில் இருக்கிற திண்ணையில் ரொம்ப நேரமாக உட்காந்தார் போகிறவங்க வரவங்கள்லாம் அவரையே பார்த்துருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த ஜமீன்தாரே வெளியில் வந்தார் ஐயா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கீங்களேன்னு கேட்டார் அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொன்னார் இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெய்வாம்சம் பொருந்திய இறை அம்சத்தோட ஒரு குழந்தை பிறக்க போகிறது ஒரு அவதாரம் ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தையை பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன் அதை கேட்டு அந்த ஜமீன்தார் அப்படியே ஷாக்கானார் இறை அம்சத்தோட ஒரு ஆண் குழந்தையா நமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறதா பெண் குழந்தை பிறக்க போகிறதானே இன்னும் தெரியல இப்போ தான் மருத்துவச்சி அம்மா பிரசவம் பார்த்துன்னு இருக்காங்க அதுக்குள்ளே இவர் கரெக்டாக சொல்கிறாரே அப்படின்னு ஆச்சரியம் அவர் சொன்னபடியே ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை வந்து பார்த்து தொட்டு தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த மகான் போனார் அப்புறமா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஆன்மீக குருவாக இறுதி வரை இருந்தவர் அவர்தான் அவர் பேர் தான் ஸ்ரீலஸ்ரீ சைதன்ய சுவாமிகள் அதே சைதன்ய சுவாமிகள் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சிறைச்சாலையில் வந்து தேவரை பார்க்குற மாதிரி சூழ்நிலை என்னென்னா இமானுவேல் சேகரனார முத்துராமலிங்க தேவர் கொலை பண்ணிட்டதாக அவர் மேலே வீண் பழி விழுந்தது இமானுவேல் சேகர் அவர்களும் நாட்டுக்காக நிறையா போராட்டம்லாம் பண்ணவர் தான் இராணுவத்திலேயே அவர் வந்து பணியாற்றி இருக்கிறார் ஆனால் ஏதோ சில கருத்து வேறுபாடுகள் நல்லவங்களா இருந்தாலும் ஒத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாம இருக்கும்ல அந்த மாதிரியான சூழ்நிலை இதில் தேவருக்கும் அவருக்கும் சில சில மனக்கசப்புகள் இருக்க யாரோ சிலர் வந்து இமானுவேல் சேகரை கொல்ல அந்த பழி வந்து தேவர் தலையில் வந்து விழுது சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை சிறையில் அடைத்து அவரை அவமானப்படுத்தி என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணாங்க ஆனால் தங்கத்தை எவ்வளோதான் நெருப்பில் போட்டு எடுத்தாலும் அதனுடைய தன்மை மாறுமா அந்த மாதிரி தேவருடைய தன்மைங்கிறது மாறலை அப்படியே தான் அவர் சிங்கம் மாதிரி இருந்தார் அந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டை சிறையில் இந்த மகான் வந்து பார்த்தார் சைதன்ய சுவாமிகள் சுவாமி உங்களை மாதிரி மகான்லாம் இந்த மாதிரி இடத்துல காலை வைக்கலாமான்னு தேவர் வருத்தப்பட அதுக்கு மகான் சொன்னார் நீ ஏன் ஒரு பெரிய ஞானி ஞானிதானே நீங்கள் இருக்கிறப்போ நான் வரக்கூடாதா என்ன நீ ஜெயிலுக்கு உள்ளே இருக்க நான் ஜெயிலுக்கு வெளியில் இருக்கேன் அவ்வளவுதான் சரி நான் எதுக்கு வந்தேங்கிறத சொல்லிடுறேன் நான் ஜீவசமாதி ஆ போறேன் இன்னும் கொஞ்ச நாளில் நீ வெளியில வர வரைக்கும் என்னால இருக்க முடியாது நான் அதுக்குள்ள ஜீவசமாதி ஆனும் அது என்னோட விதி அதனால நீ வெளியில வரத்துக்குள்ளே உன்னை நான் பார்க்கலான்ங்கிறதுக்காக வந்தேன் கண்டிப்பா தீர்ப்பு உனக்கு சாதகமா தான் வரும் அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் வந்து முத்துராமலிங்க தேவரை ஆசிர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது வருஷம் ஜனவரி ஏழாம் தேதி இந்த இமானுவேல் சேகரனார் கொலை வழக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு இருந்த நீதிபதி அனந்த நாராயணன் அவர்கள் சுமார் ஐம்பது பக்கம் இருக்கக்கூடிய ஃபுல் குற்றப்பத்திரிகையும் படித்து பார்த்துட்டு இந்த கொலைக்கும் தேவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவரை விடுதலை செய்கிறார் தேவர் விடுதலையான ஒன்று நேராக ஆடுதுறைக்கு வந்து தன்னுடைய குருவான ஸ்ரீலஸ்ரீ சைதன்ய சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் அஞ்சலி செலுத்துகிறார் இன்றைக்கும் அந்த ஜீவசமாதி இருக்குது ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது எங்கன்னா ஆடுதுறையிலிருந்து சூரியனார் கோவில் போகிற வழியில் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்கும் கரெக்டான ரூட்னா சூ ஆடுதுறையிலேருந்து சூரியனார் கோவிலுக்கு போகிற ரூட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆற்று மேம்பாலம் ஒன்று இருக்கும் அதுக்கு முன்னாடியே இடது பக்கம் ஒரு அம்மன் கோவில் அந்த அம்மன் கோவிலுக்கு பின்பக்கம் இருக்கிற தோப்பில் சைதன்ய விநாயகர் கோவில்னு இருக்குது ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கடையில் சிதிலமடைஞ்ச ஒரு மண்டபம் அதில் ஒரு பிள்ளையார் கோவில் இந்த பிள்ளையாறு கடியில் தான் இந்த சைதன்ய சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கு தேவர் இனம்னு இல்லை பல ஜாதியை சேர்ந்த மக்கள் பசும்பொண்ணுக்கு போய் முத்துராமலிங்க தேவர் கோவிலை தரிசனம் பண்ணியிருப்பீங்க அது முத்துராமலிங்க தேவர்னாலே ஏதோ ஒரு ஜாதி தலைவர் மாதிரி முட்டாள்கள் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவரோட பெருமையை உணராதவங்க அப்படி தான் பேசுவாங்க இந்த குடும்ப ஊர் ஊர்பேரை போட்டுக்கிற மாதிரி ஜாதி பெயரை பேரோட போட்டுக்கிறதுங்கிறது அக்கால வழக்கம் அடையாளம் வெறும் முத்துராமலிங்க தேவனா யாருக்கா தெரியுமா வெறும் முத்துராமலிங்கம்னு சொன்னால் யாருக்கா தெரியுமா முத்துராமலிங்க தேவர்னு சொன்னால் தான் தெரியும் ஒன்றும் இல்லை மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை எடுத்துப்போம் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத அவர் அவர்தான் குரு பட்டியலின மக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் பல பேருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த வாத்தியார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பேருக்கு பின்னால் பிள்ளைன்னு அவரோட ஜாதியை போட்டுண்டார் அவர் என்ன ஜாதி வெறியராகவா இருந்தார் முத்துராமலிங்க தேவருக்கு வேற ஜாதியை சேர்ந்தவங்களே பல பேர் செலவச்சிருக்காங்க அதுவே அவர் பல இன மக்களுக்கு ஏழை மக்களுக்கு தன்னோட சொத்துக்களை வாரி வாரி கொடுத்தாருங்கிறது சாட்சி அவர் எதுவுமே பண்ணலன்னு வீணா போன ஒரு கும்பல் சில கும்பல்களை அப்படிதான் வினவின்னு இருப்பாங்க அதையெல்லாம் நம்ம கண்டுகொள்ளணும்னு அவசியம் இல்லை அவங்க தேவரை பற்றி புரிஞ்சுன்றது அதுதான் அவர் வந்து ஒரு தேசியவாதிங்க அவரை வந்து தேவருங்கிற ஒரு ஜாதியிலையும் அடைக்கிட முடியாது இந்துங்கிற ஒரு மதத்திலையும் அடைக்கிட முடியாது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஒரு சொத்து அவர் இன்னொன்று அவர் தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள்னு சொல்லி அந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் தீவிரமாக உறுதியாக இருந்தவர் ஆனால் அதே சமயத்தில் இந்த நில அபகரிப்புலேருந்து ஆரம்பித்து சாராயால் வச்சு ஊழல் பண்ணுறது வரைக்கும் அடுத்தவங்க நிலத்தை அடித்து பிடுங்கிறது இப்படி எவ்வளோலாம் பாவங்கள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுற அயோக்கிய பயிலுங்கள்லாம் நாங்கள் அவர் வழியில் வந்தவங்க அவர் ஜாதியில் வந்தவங்கன்னா அவர் பேரை சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது அவருடைய ஒழுக்கங்கள்னு அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் இருக்கிறவங்க யாராக வேணாலும் எவனாக இருந்தாலும் அவர் வழியில் வந்தவன் பெருமையாக சொல்லிக்கலாம் ஆக அவரோட பேரை உச்சரிக்கிற தகுதி எல்லா நல்லவங்களுக்குமே இருக்குது அவரை வழிபடுற தகுதி எல்லா நல்லவர்களுக்கும் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே சமயத்தில் முத்துராமலிங்க தேவருடைய பக்தர்கள் தேவருடைய குருவான சைதன்ய சுவாமிகளுடைய ஜீவசமாதி கோவிலை ரெனவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா போன வருஷம் வரைக்கும் அந்த கோவில் பாழடைஞ்ச கோவிலாக தான் இருந்தது பல விஷப்பாம்புகள்லாம் அந்த கோவிலை சுற்றி இருக்குது சரியான போக்குவரத்து இல்லை டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது இந்த வருஷம் எப்படின்னு தெரியல நம்ம ஒழுங்காக அந்த கோவிலை பராமச்சு ஒழுங்காக பராமரித்து புதுப்பிச்சு எல்லாம் பண்ணோம்னா பலர் வந்து வழிபடக்கூடிய ஒரு தலமாக அந்த கோவில் மாறும் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாதிகளை கடந்த அனைத்து இந்துக்களும் அவரோட கோவிலை புதுப்பித்து அங்கே அனைவரும் சென்று வழிபடுவதற்குரிய ஏற்ற இடமாக அதை மாற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும்னு இந்த நாளில் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாழ்க முத்துராமலிங்க தேவரின் புகழ் வளர்க தேவரின் நாமம் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஹிந்த்